வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாங்க இன்னைக்கு கோதுமை மாவு தோசையும் தேங்காய் சட்னியும் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரை கப் தேங்காய் பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு டீஸ்பூன் பொரிகடலை ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்னதாக புளி உப்பு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிடுவோம் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் பாருங்க சட்னியை இப்போ சட்னி நல்லா அரைச்சாச்சு எல்லாமே போட்டாச்சு இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு மட்டும் கொடுக்கணும் இந்த ஒரு இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இங்கே வந்துச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ இதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம் இப்போ கட்டி சட்னி ரெடி ஆகிடுது சட்னி ரெடி இப்போ கோதுமை மாவு தோசைக்கு அரை கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு நாலு ஸ்பூனு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு தேவைக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அரை கிலோ மாவுக்கு இப்போ இஞ்சியை நல்லா திருவி போட்டுக்கலாம் இதில் இஞ்சியை திருவிட்டு மசாலா இது ரெடி பண்ணிக்கிடுவோம் இப்போ பாருங்கள் கடல மாவு இஞ்சி திருவியாச்சு உப்பு கொட்டாச்சு மாவு இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி மாவு கரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் வெங்காயம்லாம் வதக்கி போடணும் இந்த தோசைக்கு இப்போ மாவை நல்லா கரைச்சிக்கிடுவோம் மாவு நல்லா கரைச்சாச்சு இப்போ அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடுவோம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா கொதிக்கும் இப்போ ரெண்டு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ரெண்டு பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதங்கட்டும் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுங்க இங்கே இதை கட் இப்போ மாவில் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம் இப்போ காயை போட்டுக்கலாம் காயை ரெண்டு டீஸ்பூனுக்கு மேலே போட்டாச்சு நல்லா வதங்கட்டும் தாளி பட்டு அதில் போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வெந்துருச்சு
பருப்பு இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கரைச்சி எல்லா மசாலா ஒன்றா சேரணும்ல. மாவு கட்டியாக இறுவிரிச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிசத்தை எடுத்து அதில் கொட்டிக்கலாம். இப்போ இதை தோசை ஊற்றணும். இப்போ மாவை தோசை ஊற்றிக்கலாம். தோசை நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் தோசையை பாருங்கள், தோசை இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்கேன். டப்பை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த தேங்காய் சட்னிக்கும் இந்த தோசைக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோதுமை மாவு தோசை நான் எல்லாம் விவரமாக சொல்லியிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எல்லாரும் சொல்லுங்கள்.